وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِنْ كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ وَقَالَ مُوسَى إِنْ تَكْفُرُوا أَنْتُمْ وَمَنْ فِي الْأَرْضِ جَمِيعًا فَإِنَّ السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العليم في الفرقان المجيد إن الدين عند الله الإسلام صدق الله العلي العليم அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியூன்கள் தபோ தாபியின்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் சலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்ற துவாவோடு ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமக்கு பல்வேறு விதமான நியமத்துக்களை கொடுத்திருக்கிறான், அருள்கொடைகளை கொடுத்திருக்கிறான். அந்த அருள்கொடைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால், கணக்கு பார்த்தால் நம்மால் அதை கணக்கிட முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வாயின் தாவுத்து நியமத்தல்லா இல்லா துஹசோஹா, அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துக்களை நீங்கள் கணக்கு பார்த்தால் அதை உங்களால் கணக்கு பார்க்க முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு இந்த வசனத்தில் எடுத்து சொல்கிறான். அவ்வளவு நற்பேர்களையும் நியமத்துக்களையும் அருள்கொடைகளையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அவைகளெல்லாம் நாம் எண்ணி பார்த்தாலே முடியாது என்று அல்லாஹ் சொல்கிற போது நம்மால் அது எப்படி எண்ண முடியும் என்று நாம் யோசிக்க வேண்டும். அந்த அளவிற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்போ நாம் அந்த அல்லாஹ்விற்கு எந்த வகையில் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசிக்க வேண்டும். சூரத்து இப்ராஹிம் என்கிற அந்த அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். வலையின் ஷக்கர்த்தும் ல அசீதன்னக்கும் வலையின் கஃபர்த்தும் இன்ன அதாபில் அஷதீத் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக நான் கொடுப்பேன். என்னுடைய நியமத்துக்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தவில்லை என்றால், அதை நீங்கள் புறக்கணித்தால், அதை மறுத்து வாழ்ந்தால் என்னுடைய வேதனை ரொம்ப கடுமையானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்களுக்கு நாம் நன்றி செலுத்தி வாழ வேண்டும். அந்த நன்றி மறந்தவர்களாக வாழக்கூடாது. மனிதனுடைய இயல்பான குணம் நன்றி மறந்து வாழ்வதுதான் என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். இந்த ரமலான் மாதத்திலே நமக்கு அதிகமான நேர காலங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஒரு முயற்சி செய்வோம், ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்களிலே ஒரு நேரத்திலே தமிழ் குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். அவ்வளவு விஷயங்கள் அல்லாஹு தஆலா அதிலே நமக்கு சொல்லித்தருகிறான். இலகுவாக படித்தால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அந்த குர்ஆன் வசனங்களுடைய தமிழாக்கம் இருக்கும். அப்போ அதில் நாம் படித்து பார்த்தால் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அதில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு இப்போது ஞாபகப்படுத்துகிறேன். மனிதன் நன்றி மறந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ரெண்டு மூணு இடங்களிலே இந்த செய்தி வருகிறது. கடல் பயணமாக மனிதன் பயணம் கடலிலே கப்பலிலே செல்வான், கடல் மார்க்கமாக கப்பலிலே பயணம் செய்வான். நடுவு கடலிலே செல்லக்கூடிய சமயத்திலே கடுமையான சூறாவளி காற்று வீசும். அப்போ அந்த நேரத்தில் மனிதன் என்ன செய்வதே என்று தெரியாமல் திணறி கொண்டிருப்பான், திக்கற்றவனாக இருப்பான். இப்போது நமக்கு யார் உதவி செய்வார் என்ற ஒரு தவிப்பிலே இருப்பான். அந்த நேரத்தில் ரொம்ப உருக்கமான முறையிலே அல்லாவிடத்திலே மன்றாடுவான். ரப்பே அல்லா, இந்த சூறாவளி காற்றிலிருந்து, இந்த கடலிலே நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையிலிருந்து எங்களை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டால் உனக்கு இணை வைத்து வாழ மாட்டோம், உனக்கு மாறுபட்டு வாழ மாட்டோம், உனக்கு நன்றியுள்ள மனிதர்களாக மக்களாக நாங்கள் வாழ்வோம் என்று ரொம்ப உருக்கமாக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாவை அழைப்பார்கள் என்று ரெண்டு மூணு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா தன்னுடைய பெரும் கிருபையினால் அவர்களை அந்த கடல் கொந்தளிப்பிலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்ததற்கு பின்னால் நன்றி மறந்தவர்களாக வாழ்வார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கடலில் இருக்கக்கூடிய சமயத்திலே, சூறாவளியிலே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே
அல்லா அல்லா நீதான் காப்பாற்ற வேண்டும், ரப்பே அல்லா நீதான் காப்பாற்ற வேண்டும், உனக்கு நன்றி உள்ள மக்களாக இருப்போம், இணை வைக்க மாட்டோம் என்று அழுது புலம்பி அல்லாவை அழைப்பார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். வெளியே வந்ததற்கு பின்னால், காப்பாற்றியதற்கு பின்னால் நன்றி மறந்தவர்களாக மாறிவிடுவார்கள், அல்லாவுக்கு இணை வைத்து வாழ்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் மனிதனுடைய இயல்பான குணம். முஸ்லீம்களாக மூமின்களாக இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி, தன்னுடைய வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பத்திலே அல்லாவை சார்ந்து அல்லாஹ் நமக்கு ஏதாவது விதத்திலே உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து தொழுது வணங்கி இன்னவர நன்மைகள் செய்து அல்லாவிடத்திலே துவா கேட்போம், அல்லாஹ் அதை நமக்கு கொடுத்திருப்பான். அதற்கு பின்னால் நாம் அல்லாவை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். இனிமேல் அப்படி வாழக்கூடாது. அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஞாபத்துக்களுக்கு நன்றி செலுத்தி, அல்லாஹ் ஒரு கஷ்டத்திலிருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு நன்றி செலுத்தி, இன்னும் அதிகம் அதிகம் நன்றி செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். நான் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களுக்கு ஞாபத்துக்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி வாழினார் வலையின் சக்கரத்தும் அசீதன்னக்கும், நன்றி செலுத்தி நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பேன். வலையின் கஃபர்த்தும், நன்றி அற்றவர்களாக என்னை மறந்து நீங்கள் வாழ்ந்தால், என்னை நிராகரித்து நீங்கள் வாழ்ந்தால், இன்ன அதாபில ஷதீத், என்னுடைய தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்கும், அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. நவது பில்லா, அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நடந்திருந்தால் அதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து அல்லாவிடத்தில் அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டு, ரப்பே ரஹ்மானையா அல்லா, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலே எனக்கு உதவி செய்தாய், எனக்கு இதை கொடுத்தாய் அதை கொடுத்தாய், உனக்கு நன்றி மறந்தவனாக நான் வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, இனிமேல் நான் அப்படி வாழ மாட்டேன், இனிமேல் உனக்கு நன்றியுள்ள மனிதனாக நான் வாழ்வேன் என்று அழுது புலம்பி இந்த ரம்ளான் மாதத்தில் அல்லாவிடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பாதையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். வருங்காலங்களிலே நன்றி உள்ள மக்களாக நாம் வாழ வேண்டும். அப்போ நன்றி உள்ள மக்கள் என்றால் எப்படி? மனிதனுக்கு மனிதன் உபகாரமோ உதவியோ ஒத்தாசையோ இதை செய்கிற போது தேங்க்ஸ் என்று சொல்வார்கள், நன்றி என்று சொல்வார்கள். இந்த மாதிரி அல்லாஹ்வை சொன்னால் போதுமானதா? இது அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றியாக வருமா? இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே பார்த்தால் இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருந்தாத ஒன்று. மனிதனுக்கு மனிதன் ஒரு உதவி ஒத்தாசை செய்யக்கூடிய சமயத்திலே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அதிலே கூட நம்முடைய மார்க்கம் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லித்தருகிறது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக என்று துவா செய்யுங்கள். தேங்க்ஸ் என்றால் நன்றி என்று அர்த்தம், நன்றி என்று தமிழில் சொல்கிறோம். இதனால் எந்த ஒரு பயன்பாடும் கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக, நல்லது செய்வானாக, ஒரு வாழ்த்துதல். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது எப்படி என்று பார்க்கிற போது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நம்மெல்லாம் பல பயான்களிலே கேள்விப்பட்டிருப்போம், பல புத்தகங்களிலே படித்திருப்போம். அதில் ஒரு செய்தியை பல தடவை கேள்விப்பட்டது தான், அல்லாஹ்வுடைய தூதர் இரவு காலங்களிலே பாதங்கள் வீங்கக்கூடிய அளவு, கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்குவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்களெல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டானே, நீங்கள் பாவமே செய்யவில்லை, நபியாக வருவதற்கு முன்பும் சரி நபியாக வந்ததற்கு முன்பும் சரி நீங்கள் பாவம் செய்யவில்லை, இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டான், அப்படி இருக்கையில் ஏன் நீங்கள் கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்குகிறீர்கள்? அஃபலா நகூன் அப்தன் ஷகூரா, ஆயிஷாவே நான் நன்றி உள்ள மனிதனாக ஆக வேண்டாமா? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனிதனாக நான் ஆக வேண்டாமா? அதற்காகத்தான் நின்று வணங்கி கொண்டிருக்கிறேன் என்று ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இதுதான் நன்றி செலுத்தக்கூடிய முறை. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஞாபத்துக்களுக்கு நன்றி செலுத்துவது என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே நம்முடைய காலங்களை நேரங்களை செலவழிப்பது, அப்படியே நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்வது, இதுதான் நன்றி செலுத்தக்கூடிய முறை. வணக்க வழிபாடுகள், இந்த ரமலான் மாதத்திலே நமக்கு நேரங்காலங்கள் அதிகமாக இருக்கிறது. ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள், தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் குர்ஆன் ஓதுவதோ நஃபிலான தொழுகைகள், காலை நேரத்தில் இஷ்ராக்கூடிய தொழுகை, அந்த நேரத்தில் நாம் தூங்கிக் கொண்டிருப்போம், அதற்கு பின்னால் எழுந்திருக்கிறோம். 10 மணிக்கு எழுந்திருக்கலாம், 9 மணிக்கு எழுந்திருக்கலாம். அதற்கு பின்னால் லுஹாவுடைய தொழுகை இருக்கிறது, 2 ரக்காயத்து, 4 ரக்காயத்து, 6 ரக்காயத்து, 8 ரக்காயத்து என்று தொழலாம். இந்த தொழுகை கூட நஃபிலான ஒரு தொழுகை, சுன்னத்தான ஒரு தொழுகை. இந்த தொழுகையை தொழுவதின் காரணமாக
நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பு மூட்டுகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஒரு வழிமுறை, இப்போ ரமலான் மாதத்திலே ஒரு 10 மணிக்கு எழுந்திருக்கிறோமோ அதற்கு பின்னால் கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டு ஒலி செய்து விட்டு லுஹாவுடைய தொழுகை 2, 4, 6, 8 நம்மால் முடிந்த வரைக்கும் ஒரு 10-12 ரக்காத் வரைக்கும் தொழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, நாம் தொழுது கொள்ளலாம். நம்மால் முடிந்த வரைக்கும் நஃபிலான தொழுகை லுஹாவுடைய நியத்து பண்ணி அதை நாம் தொழுது கொள்ளலாம். இந்த மாதிரி தொழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக நாம் ஆகிவிடுவோம், மனிதனாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் நமக்கு மென்மேலும் அதிகமாக கொடுப்பான். மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்ன? துவா கேட்கிறோம், ஆணும் சரி பெண்ணும் சரி அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி துவா கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? இயல்பாக சில விஷயங்களை கேட்போம், நோய் நொடியையும் பாதுகாப்பு கேட்போம், அல்லது வேறு வேறு காரணங்களை வைத்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்போம். அதிகமாக நாம் கேட்கக்கூடியது என்ன? பரக்கத்தை கொடு, ரஹமத்தை கொடு, ஞாபத்தை கொடு, காசு பணங்களை கொடு, வசதி வாய்ப்பை கொடு, எல்லாம் கேட்கிறோம். கேட்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது, தாராளமாக கேளுங்கள். நாம் கேட்பதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கசானா குறைந்து போவது கிடையாது. அல்லாஹ்வுடைய கசானா மிகப்பெரியது, விசாலமானது. எனவே தாராளமாக கேட்கலாம், குறைந்து போவது கிடையாது. ஆனால் நாம் அதிகமாக கேட்பது என்ன? யா அல்லாஹ் ரஹமத்தை கொடு, பரக்கத்தை கொடு. அல்லாஹ் நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறான், வலையின் ஷக்கர்த்தும் லாசீத் என்னக்கும், எனக்கு நன்றி உள்ள மக்களாக இருங்கள், நான் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஞாபகத்துக்களை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துங்கள், தொழுது துவா கேளுங்கள், நான் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கிறேன். வரலான தொழுகைகள் கட்டாயம் அவசியம் செய்தாக வேண்டும், அதை விட்டு யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. நாளை மறுமையில் கேள்வி எனக்கு உண்டு. அதையும் தாண்டி அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறார்களே, செய்திருக்கிறார்களே, அந்த நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை நாம் தொழ வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் என்பதையும் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அலையின் ஷக்கர்த்தும் லஜீதன்னக்கும், எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகமாக கொடுக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் நாம் இதை செய்து கொள்ளலாம். அதற்கு பின்னால் மற்ற சமயங்களிலே, வேறு வேறு இரவு காலங்களிலே தராவிகு தொழுகை அல்லாமல் நஃபிலான தொழுகைகள் தொழலாம், தகஜத்துடைய தொழுகை தொழலாம். இதுவெல்லாம் அதிகமதிகம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். சொல்லக்கூடிய நானும் சரி, கேட்கக்கூடிய நீங்களும் சரி, முடிந்த வரைக்கும் ஆர்வத்தோடு, ஆசையோடு, இஷ்டத்தோடு, இன்பத்தோடு இந்த மாதிரி அமல்களை, நஃபிலான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதிலே கவனம் செலுத்துவோம். இது ரமலானிலே மட்டுமல்ல, மற்ற காலங்களிலேயும் நேரம் கிடைக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி தொழுகைகளை தொழுது இறை நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதான் ஞாபகப்படுத்தினுடைய நோக்கம். ஹைர் அல்ஹம்துல்லா, இது ஒரு வகையான நன்றி செலுத்துதல். அடுத்து என்ன இருக்கிறது தெரியுமா? அல்லாவை திக்ரி செய்வது அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒன்று. ஃபதுகுரூனி அதுக்குருக்கும் வஷ்கூரூலி வலா தக்ஃபுரூன், என்னை நீங்கள் திக்ரி செய்யுங்கள், என்னை நினைத்து பார்த்தால் உங்களை நான் நினைக்கிறேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறுபட்டு வாழாதீர்கள். அல்லாஹ் அருமையாக சொல்கிறான், என்னை திக்ரி செய்யுங்கள், நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு அங்கு அசைவுகளிலேயும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் அல்லாவை சார்ந்து அல்லாவுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும். அப்படி வாழக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் மலக்குமாருடைய சபையிலே என்னுடைய அடியாரை பாருங்கள், என்னை எப்படியெல்லாம் புகழ்கிறார், என்னை எப்படியெல்லாம் துதிபாடுகிறார், என்னை எப்படியெல்லாம் தஸ்பீக் செய்கிறார் என்று அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். அந்த நேரத்தில் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், வஷ்குருலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி உள்ள மக்களாக இருங்கள், எனக்கு நன்றியற்ற மக்களாக இருக்காதீர்கள். அப்போ திக்ரு என்பது இன்னொரு வகையான நன்றி செலுத்துதல் என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள முடிகிறது. காலையிலையும் மாலையிலையும் ஃபஜ்ரு தொழுகைக்கு பின்னும் அசரு தொழுகைக்கு பிறகும் திக்ரை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம். இது ஒரு தவறான அணுகுமுறை. அது மட்டுமல்ல, இது நமக்கு தெரிந்தது தானே, இதில் என்ன வந்துவிடப் போகிறது என்று அலட்சியம் இருக்கிறது. நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், இப்படியெல்லாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஒரு சின்ன சின்ன அமல்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். ரொம்ப பேருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று நாம் பேசக்கூடிய நேரத்தில் தெரிந்து கொள்கிறோம், இது எனக்கு தெரிந்தது தானே, இது நான் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறேனே, அப்படி இப்படி என்று பேசுகிறார்கள். நடைமுறையிலே கொண்டு வருவது கிடையாது, அமல் செய்வது கிடையாது. அதை உதாசீனப்படுத்தக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ஷைத்தான் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கொடுக்கிறான். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி நம்முடைய பயணத்தை நாம் தொடங்குவோம், நம்முடைய நிலைமையை மாற்றிக்கொள்வோம். காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட திக்ருகளை ஓதியிருக்கிறார்கள். எத்தனை பேர்கள் நாம் இன்று ஓதிக்கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வரலான தொழுகைகள் தொழக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி,
அந்த தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற திக்ர் வளமையாக பள்ளிவாசலில் ஓதுவதன் காரணமாக ஓதி முடிக்கிறோம். அதற்கு பின்னால் இமாம் துவா செய்கிறார். துவா கேட்டுவிட்டு நாம் சர்வசாதாரணமான முறையிலே தேவை இருந்தால் துவா கேட்கிறோம், இல்லை என்றால் சென்று விடுகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் அந்த துவா ஓதிவிட்டு யதார்த்தமாக போய்விடுகிறார்கள். அதற்கடுத்து எத்தனையோ திக்ர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் துளைக்கு பிறகும் ஃபஜ்ர் துளைக்கு பிறகும் ஓதியிருக்கிறார்களே, அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். அதுவும் ஒன்று நன்றி செலுத்து என்பதற்காக ஞாபகப்படுத்துகிறேன். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், இது வளமையாக எல்லோருமே ஓதக்கூடியது. அதற்கடுத்து லா இலா இல்லல்லா வஹதஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷையின் கதீர். 10 தடவை ஓதினால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லா வஹதஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷையின் கதீர். இந்த மாதிரி ஒரு திக்ரை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். இதை நாம் அதிகமாக காலையிலையும் மாலையிலையும் 10 தடவை ஓத வேண்டும். அதற்கு பின்னால் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹு ரப்புல் அர்ஷில் அலீம் 7 தடவை சொல்லியிருக்கிறார்கள். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹு ரப்புல் அர்ஷில் அலீம். இந்த மாதிரி ஒரு திக்ரை சொல்லியிருக்கிறார். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். லா இலாஹ இல்லா அந்த், அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான யாருமே கிடையாது. வஹு ரப்புல் அர்ஷில் அலீம், அவன் மகத்துவமிக்க அரசிக்கு சொந்தக்காரன் என்று இந்த திக்ருக்கு அர்த்தம் வருகிறது. இப்போ மனநிறைவோடு உன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று அதிலே வருகிறது. வஹு ரப்புல் அர்ஷில் அலீம், இது ஒரு 7 தடவை ஓதுவது. இதெல்லாம் அலட்சியம் காட்டக்கூடிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி பயான் என்று சொன்னாலே புது புது விஷயங்கள் சொல்ல வேண்டும், நாம் கேள்விப்படாத விஷயங்களை சொல்ல வேண்டும், ரொம்ப காரசாரமாக இருக்க வேண்டும், அதில் பலவிதமான ஆக்ரோஷங்கள் இருக்க வேண்டும், கவரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்று பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. மனிதனுடைய எதிர்பார்ப்புக்கு தக்க பேசுவது பயான் கிடையாது, மனிதனை மாற்றக்கூடிய அளவுக்கு பேசுவது தான் பயான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் நபி தோழர்களும் நல்லடியார்களும் சஹாபா பெருமக்களுக்கு அடுத்திருக்கக்கூடிய நன்மக்களும் பெரிய பெரிய அவுலியாக்களும் செய்திருக்கிறார்கள். அவருடைய வார்த்தை வாயிலிருந்து வந்த வார்த்தை மாற்றத்தை ஏற்படுத்தியது. அங்கே ஆக்ரோஷமோ காரசாரமோ கவர்ச்சி பேச்சியும் எதுவுமே கிடையாது. இந்த பேச்சை கேட்கக்கூடிய பலர்கள் நினைக்கலாம் இதெல்லாம் நமக்கு தெரிந்தது தானே, இதில் என்ன வந்துவிட போகிறது, இந்த அலட்சியம் காட்டக்கூடாது, நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஞாபகத்துக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தொழுது துவா கேட்பது ஒரு முறை, திக்ர் செய்வது இன்னொரு முறை, அதில் ஒன்று ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாலும் அஸ்ர் தொழுகைக்கு பின்னாலும் கேட்க வேண்டியதை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். வருங்காலங்களிலே இதில் கவனம் செலுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சுபுஹிலிருந்து இந்த திக்ரை ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் தொடர்படியாக நாம் உலகத்தில் வாழக்கூடிய காலம் வரைக்கும் இந்த தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான திக்ர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு முறை என்பதையும் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக இன்னும் பல செய்திகள் இருக்கிறது, வரும் நாட்களில் இது சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வாழ்க்கையை வழிமுறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை சரியான முறையில் புரிந்து அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் உதவி செய்தால் புரிவானா. வாழும் காலமெல்லாம் வல்லோன் அல்லாஹ்வினுடைய வழிமுறைகளையும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான நடைமுறைகளையும் பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஹலால் ஹராம் பேணி அல்லாஹுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்வை தந்த அருள் புரிவானாக. கொரோனா போன்ற கொடிய நோய்களிலிருந்து நம்மையும் நம்முடைய சமுதாய மக்களையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து ஆரோக்கியமான சுபிட்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.